ஓம் தத்குரு சாய் வித்மகே வக்ரதுண்டாய தீமி தன்னோ தந்தி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த குரு சரணம் சரணம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் எனது பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம். குரு பகவானை பற்றி குரு பகவான் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா என்பதை பற்றி ரத்தின சுருக்கமாக, ஒரு ஜாதகருக்கு குரு திசை நடந்து கொள்வது என்று வைத்துக்கொள்வோம், அந்த குரு திசை எப்படி இருக்கும் என்ன செய்யும் அப்படிங்கிறத வந்து ரத்தின சுருக்கமாக தான் சொல்ல முடியும். முழுவதும் சொன்னால் அதாவது வந்து அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்கிறக்குல, ஒரு சிலது வந்து சரியாக இருக்கும் ஒரு சிலது வந்து உங்களுக்கு பிடிக்காது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதவருடன் சித்திக சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி. சரி, குருவை வழிபட்டுக் கொள்வோம். மறைமிகு கலை நூலில் வல்லோன் வானவர் கர்ச்சன் மந்திரியாகி நரசரி கற்பக பொன்னாட்டின் கதுவனாகி நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்குமறைவன் குருவி ஆளுநர் மலர்பாதம் போற்றி போற்றி. அதாவது குரு பகவானுக்கு உண்டான ஒரு ஸ்லோகம் இது வந்து தமிழ், எளிய தமிழிலே இருக்கிறது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வர, குரு சாஷாந்த், பரபரமை, தஷ்மை, ஸ்ரீமத், குருவே நமோ நமக. தேவநாம்ச ரிஷிநாம்ச குருங்கான் சனிபம் பக்திபூதம் திருலோகசம் தம்னமாம் பிரகஸ்பதியும் அந்த மாதிரி எல்லாம் வழிபாடு பண்ணுறதுக்கு இருக்குது. சரி, குருவை பற்றி குரு பகவான் வந்து கிரக வரிசையிலே ஆண் கிரகம், சத்வகுணம் ஆகாயம், வடதிசை நோக்கு இனிப்பு வந்து வயிறு, சாந்தாரணம் புசித்தல், யானை வாகனம், பிராமண ஜாதி அரசு சமைத்து, நீண்ட சதுர வடிவம், மஞ்சள் நிற ஆதிக்கம், நெடிய உருவம், வடதிசை ஸ்தான அமைப்பு, பொன் உலோகம், பிரம்மன் அதிதேவதை, திருச்செந்தூர் கிரகசேத்திரம், உதிரப்போக்கு ரணகாயம், பச்சைக்கடலை நவதானியம், முல்லை மலர் புஷ்பராகம், ஆங்கிரிஷி மகரிஷி கோத்திரம், தாராதேவி தேவிமார், தட்சிணாமூர்த்தி அம்சம், வியாழக்கிழமை ஆதிக்கம், தனம், புத்திரகாரகம், ஞானம், ஆச்சரியத்துவம், அஷ்டமா சித்திகள், உபதேசம், விவகார ஆலோசனை, குருபலசக்தி, ராஜசன்மானம், ஸ்ருதி ஸ்மிருதி, சத்விஷயம், சாந்தம், ஷோர்ணம், வைடூரியம், புஷ்பராகம், இனிப்பு, ரிஷிவர்க்கம், தேன், பச்சைக்கடலை, திருமண விஷயம், தீட்சை, குருபீடம், தெய்வ வழிபாடு, தெய்வ வணக்கம், அந்த மாதிரி குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குரு பகவான் அதாவது நல்லா இருக்கிறாரோ கெட்டிருக்கிறாரோ குருவை வந்து வணங்கி வந்தால் நமக்கு எந்த குறை இருந்தாலும் தீரும். எதாக இருந்தாலும் குருபலம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதே மாதிரி வந்து குரு நல்லா இருந்தாலும் கெட்டு போனாலும் குரு வந்து நல்லா இருக்கிற டைம் பார்த்து ஒரு திருமணம் போக்குவரத்து, நல்லா இருக்கிற ஒரு தொழில் அமைச்சு வச்சு பண்ணோம்னா, அதே மாதிரி வந்து லக்னத்தில் இருந்தால் திக்பலம் பெறுவார். சனி பகவானுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன், அவர் ஏழாம் இடத்துல இருந்தால் திக்பலம் பெறுவார். திக்பலம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து, அதாவது அந்த கிரகத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட வார்த்தையிலே உண்டு. அது ஆட்சி உச்சம் நீஷம் இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர் அங்கே இருந்தார்னா அந்த கிரகத்துக்கு வந்து பலம் அதிகம். பலத்தை பற்றி பேசணும்னு நிறைய பேச வேண்டியது இருக்கும். எத்தனையோ பலம் இருக்குது, யுக்மா யுக்மா பலம் இருக்குது, இன்னும் கிரக பலத்தை பற்றி நிறைய பேச வேண்டிய சமாச்சாரங்கள் இருக்கின்றது. தற்சமயம் இந்த மாதிரி இந்த குரு பகவான் வந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பு தான், தவறு சொல்வதற்கு அவசியம் இல்லை. அறியோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஆனால் எந்த கிரகத்துக்கும் இதை பற்றி சொல்லவில்லை. பொதுவாக கோச்சார குரு உங்கள் லக்ன, அதாவது வந்து உங்கள் ஜன ஜாதகத்தில் இருக்கும் கேதுக்கு வரு சமயம், கல்யாண வயதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கல்யாணம் கூடும். அதே மாதிரி வந்து அந்த ஜாதகருக்கு உள்ள கஷ்டங்களை நிவர்த்தி செய்துவிடும். இப்போ விருச்சிக ராசியிலே கேது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அமைப்பு. ஏன்னா குரு பகவான் கேதுவனுடைய இதிலே, அதாவது வந்து கேது இருக்கிற வீட்டிலே சஞ்சத்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் நிவர்த்தியாக, பேங்க் லோனுக்கு இது கட்ட முடியலையா, கந்து வாங்கிட்டு கட்ட முடியலையா, கடன் வாங்கிட்டு கட்ட முடியலையா, நீங்கள் வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டிடலாம், கொஞ்சம் சீக்கிரம் கட்டினீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா குரு பகவானுக்கு உண்டான பவர் முதல் பலனே சூப்பர் பலன், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, உத்தராயணத்தில் வளர்பிரியில் வியாழக்கிழமை பகலி நடு 12 மணி உச்ச வீடு, சொந்த வர்க்கம், மித்திர கிரக வர்க்கம், கேந்திர ஸ்தானம், தனுசு மீனம், இவ்விரண்டு ராசிகள் வக்கிரம் அடைந்தால் சுப பலன் என்று கூறப்படுகிறது. சந்திரனுடைய சேர்க்கை லக்னத்துக்கு 5, 9, 11 இடங்கள், யுத்தத்தில் ஜெயம் பெற்ற சமயம், இவ்விடங்களில் குரு அதிக பலம் உள்ளவர் ஆவார்.
அப்புறம் குருச்சந்திர யோகம், குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. குருச்சந்திர யோகம் வளர்பிறை சந்திரனும் குருவும் சேர்ந்ததான் குருச்சந்திர யோகம். இல்லை என்றால் அதுக்கு வார்த்தையே சரியில்லாத சொல்லிக் கொடுத்தார் எங்கள் குரு, நான் அதை சொல்ல மாட்டேன். குருச்சந்திர யோகம் என்றால் வளர்பிறை சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்க வேண்டும், பாவக்கிரங்கள் எதுவும் பார்க்காமல் இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான குருச்சந்திர யோகம். இல்லை என்றால் அரிச்சந்திர யோகம் என்று சொல்லு. இன்னொன்றும் சொல்லியிருக்கிறார், வேண்டாம் நாம் ஜாதி பற்றியெல்லாம் பேசக்கூடாது. சும்மா குருச்சந்திர யோகம் இருக்கு, குருச்சந்திர யோகம் இருக்குதுன்னு நம்ம ஜோசியர்கள் பாவத்துக்கு தான் ஆளாகணும். உண்மையை சொல்கிறதுனால தவறில்லையே, சும்மா சொல்லிட்டா போதுமா? சும்மா குருச்சந்திர யோகா அவருக்கு இல்லாத குருச்சந்திர யோகத்தை நாம் சொன்னோம்னா வந்துடுமா? அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, உங்களுக்கு வந்து குரு திசை நடக்கும் பொழுது மேஷ ராசியிலே 19 பாகை ஒரு கலையில் குரு பகவான் இருந்தால் திசை கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். ரிஷபராசியிலே 29 பாகை ஒரு கலையில் இருந்தால் குரு திசை சுமாராகத்தான் இருக்கும். மிதுன ராசியிலே 12 பாகை ஒரு கலையில் இருந்தால் சுமாராகத்தான் இருக்கும். கடகராசியிலே 27 பாகையில் ஒரு கலையில் இருந்தால், அதாவது வந்து கொஞ்சம் கால்வாசி கஷ்டமாக இருக்கும், முக்கால்வாசி நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சிம்மராசியிலே 6 பாகை ஒரு கலையில் இருந்தால் சுமாராகத்தான் இருக்கும். கன்னிராசியிலே 4 பாகை ஒரு கலையில் இருந்தால் மிக மிக சுமாராகத்தான் இருக்கும். துளாராசியிலே 14 பாகை ஒரு கலையில் இருந்தால் அதுவும் மிருதி பாகை தான், கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் பண்ண வைக்கும். விருச்சிக ராசியிலே 10 பாகை ஒரு கலையில் இருந்தால், அதாவது வந்து 100%க்கு 50% பலன் உண்டு. தனுசு ராசியிலே 17 பாகை ஒரு கலையில் இருந்தால் 100%க்கு 60% பலன் உண்டு. ஆனால் நல்ல பலன் சொல்ல முடியாது, 40% வீட்டாக போகும். 100 ரூபா சம்பாரிச்சா 40 ரூபா வெட்டியே போக 60 ரூபா தான் கை கிடைக்கும். அந்த மாதிரி மகர ராசியிலே 11 பாகை ஒரு கலையிலே இருந்தால் மிருதிய பாகை, அப்போ வந்து என்னென்னு கேட்டால் குரு திசை கொஞ்சம் பார்த்து இது பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது மகர ராசியிலே குரு இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் திசை நடந்தால். கும்பராசியிலே 15 பாகை ஒரு கலையில் இருந்தால் குரு பகவான், அதாவது வந்து சிறப்பான பலன் சொல்ல முடியாது, மோசமான பலன் சொல்ல முடியாது, நடுநாயகமான பலனை கொடுப்பார். மீனராசியிலே 28 பாகை ஒரு கலையிலே இருந்தால் ஒரு அதுக்கு 100% சொன்னால் 40% தான் பலன், 60% வந்து பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆகவே குரு திசை என்று சொல்லும் பொழுது இந்த குரு பகவானுடைய திசைக்கு வந்து அவருடைய புதல்வர் வந்து யமகண்டன், அந்த யமகண்டனத்தையும் பார்க்கணும். அவர் எப்படி இருக்கிறான்னு பார்த்து தான் நம்ம எல்லா கணக்கும் ஒரு திசைக்கே போட்டு பேசணும். குருனா குருவை பற்றி வந்து அஷ்டவர்க்கத்தில் சிறப்பாக பார்க்கணும். குரு வந்து ஜாதகத்தைப்படி அஷ்டவர்க்கத்தில் எப்படி பண்ணியிருக்காரு என்னங்கிறத பார்க்காமையெல்லாம் திசை பற்றி பலனே சொல்கிறது வந்து கொஞ்சம் யோசிச்சான்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்லணும். அதாவது வந்து எல்லாமே சொல்ல முடியும் என்று சொல்ல முடியாது, ஆனால் எல்லாமே சொல்கிற அளவுக்கு நாம் கற்றுக்கணும். ஜோதிடர்கள் கற்றுக்கணும். ஜோதிடர் நான் வந்து குறை சொல்லலை, சும்மா சொல்லிட்டோம்னா அவங்க வந்து இங்கே குரு திசை நல்லா இருக்குது, அங்கே நல்லா இருக்குது, இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு 10 ரூபா ஓட்டி 20 ரூபா ஓட்டி வாங்கி தொழில் பண்ணி போட்டு கடைசியில் நம்ம தலையில் கட்டி நாம தான் சாபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன், என் குரு சொல்லி கொடுத்ததை மட்டும்தான் சொல்வேன், மற்றவர்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அந்த மாதிரி நாம் பேச வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே குரு பகவானினுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பலமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.